வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆயுத பூஜை பிளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கேன், அங்கே நாங்கள் எப்படி கொண்டாடணுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெண்மை கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிராமத்தில் எப்படி ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது, இப்போ அதான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து விறகடுப்பு. நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அதை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த அடுப்பு வச்சுருப்பாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ கேஸ் அடுப்பு தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணணுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடுப்பை நல்லா மொழுகிட்டு அதில் வந்து கோலம் போட்டுருவாங்க. விசேஷ நாட்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. நாங்களே எங்கள் வீட்டில் அதே மாதிரி பண்ணிட்டோம். அடுத்து வாசலில் கோலம் பார்த்துருப்பீங்க. கோலம் வந்து நல்லா கலர் பவுடர் போட்டு அந்த மாதிரி தான் கோலம் வந்து நாங்கள் போடுவோம். ஆனால் அந்த தடவை மழை பெஞ்சிருந்ததுனால கலர்லாம் போடலை. இப்போல்லாம் அந்த அடுப்பு வந்து ரொம்ப ரேர் தான் பார்க்குறது. அடுத்து வந்து எங்கள் வீட்டு செடியிலலாம் நல்லா பூ பூத்திருந்தது. இது செம்பருத்தி செடி, நான் என்னோடய பிளாக்ல எல்லாம் காமிச்சிருப்பேன். இதில் வந்து பாருங்கள் நிறைய பூ பூத்திருக்கு. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நம்ம ஒரே நாள் தான் கொண்டாடுவோம். அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அடுத்து புக்ஸு எல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். இப்போ கிராமத்துலேயும் அதே மாதிரி தான். ஆனால் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, வீடு எல்லாமே சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க வயலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள், இரும்பு பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. இது வந்து வாழைக்கட்டை. இந்த வாழைக்கட்டை வந்து கீங்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டை சின்ன கட்டை தான் வெட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம கடையிலலாம் நம்ம கடை இருந்துச்சுன்னா கடையில் ஃப்ரெண்டில் கட்டலாம். அப்புறம் வந்து நிறைய காரு வேனு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கட்டுவாங்க. எங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டதுனால எங்கள் வாழை தோட்டத்துலேருந்து கட் பண்ணி அப்பா வந்து கொடுத்தாங்க இது வாழைக்கட்டை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க சில ட்ரெடிஷ்னலான திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். நிறைய பொருட்கள் இருக்குது, அதில் வந்து நாங்கள் அன்றைக்கி ஆயுத பூஜைக்கு எடுத்து க்ளீன் பண்ண சில பொருட்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்கள் வீட்டில் எப்போவுமே பயன்படுத்துகிற பொருள், அதை தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரைட் சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பேர் பாறை. அது நல்ல வெயிட்டாக இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, வாழைக்கட்டை இருக்குல்ல, வாழை மரம் இருக்குல்ல, அதை சுற்றி சின்ன சின்ன கட்டையாக இருக்குல்ல, அதை வந்து எடுக்கிறதுக்கு அந்த பாறை பயன்படுத்துவாங்க. செகண்டாக உள்ளது உளவாரம்னு சொல்லுவாங்க, அது பில்லு செதுக்கிறதுக்கு பயன்படுத்துறது. தேர்டும் ஃபோர்த்தும் இருக்கிறது பேர் களைக்கூட்டை. அது வந்து களை எடுப்பாங்க, வயலில் களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்து இருக்கிறது பாறை. இதுக்கு பேரும் பாறைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்துறதுனா, தேங்காய் உரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு இந்த சுற்றுறது மாதிரி உள்ள டைப் வந்திருக்கு. இது அதுக்கு முன்னாடி உள்ள பாறை. இது வந்து கிராமத்தில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அடுத்து வந்து இது அருவா. உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து இலை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறது. அடுத்து உள்ள அருவா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மட்டை அந்த மாதிரி வெட்டுறது. அடுத்து மூணாவதாக இருக்க அருவா எப்படின்னா, அந்த கஜா புயலுக்காக நாங்கள் வாங்கினது. அதுக்குள்ளே நான் விழுந்த மரங்கள்லாம் வெட்டுறதுக்காக வாங்கின அருவா, பெரிய அருவா. இது வந்து சல்லடைன்னு சொல்லுவாங்க. இந்த சல்லடை எதுக்குன்னா, நெல் வந்து சலிப்பாங்க, நெல் இருக்குல்ல அதை சலிச்சா அதில் உள்ள மண் எல்லாம் வந்து கீழே கொட்டிடும். அது வந்து நெல் சலிக்கிற சல்லடை. அடுத்து உள்ளது கருக்கருவா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்கள் வீட்டிலலாம் எப்போவுமே இருக்கிறது இது. என்னென்னா கருது இருக்கிறது, நம்ம நெல் கருது இருக்குது பார்த்திங்களா. இப்போ மெஷின் வந்துருச்சு, ஆனால் இதில் ஒரு புடியாக தான் அறுத்துட்டு தான் அடுத்து மெஷின் வந்து அறுப்பாங்க. இது வந்து உளுந்து சலிக்கிற சல்லடை. நம்ம கடையில் உளுந்து உடைச்சிட்டு வந்தோம்னா அந்த கருப்பு உளுந்து அதிகமாக கிடந்ததுன்னா இதில் சலித்தோம்னா அது வந்துடும். இதுக்கு பேர் வந்து அரிசிப்படி. இது எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து உள்ளது வந்து எல்லாருக்குமே தெரியும், அம்மிக்கல்லுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து இடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டுக்கு இதுக்கெல்லாம் இடிக்க பயன்படுத்துகிறது.
இது வந்து மரக்கா. அப்போ வெயிட் மிஷின்லாம் இல்லாதப்ப இந்த மரக்கால தான் அளப்பாங்க நெல்லெல்லாம், இப்போவும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து உள்ளது சுத்தியல். இது வந்து இப்போதைக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஆணி அடிக்கிறது. அடுத்து வந்து விளக்கு இருக்குது பாருங்கள். இந்த விளக்கெல்லாம் இப்போ சில பேர் வீட்டில் இருக்காது. இதில் திரி போட்டு வச்சுக்குவாங்க, உள்ளே கரசின் ஊற்றுவாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. லைட் இல்லாத காலங்களில் பயன்படுத்தினது. அடுத்து மண்வெட்டி. இந்த மண்வெட்டி வந்து விவசாயம் பண்ணுற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், பரப்பு வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. விவசாயம் பண்ணுறாங்கனாலே கண்டிப்பாக மண்வெட்டி இருக்கணும். இந்த பொருள்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் ஆயுத பூஜைக்காக இதை எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து கோடாரி. இதுலேயும் அப்படி தான், அந்த மரம்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது கோடாரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த பொருள்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருள் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அம்மிக்கல். இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த அம்மி வந்து தனியாக எங்கள் வீட்டில் எடுக்க முடியாது, அப்படியே சிரத்தோட ஃபிக்ஸ்டாக இருக்கும். நின்றுக்கிட்டு அப்படியே அரைக்கிறது மாதிரி நம்ம ஹைட்டுக்கே வந்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அது நான் எடுக்காமல் அந்த இடத்துலே போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது அம்மிக்கல், அப்போ உள்ள மிக்ஸி. ஆனால் இப்போவும் அதை நம்ம பயன்படுத்துகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து திருவைன்னு சொல்லுவாங்க. திருவைனா வந்து நம்ம உளுந்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, உளுந்து பயறு இதெல்லாம் இப்போ நம்ம கடையிலேயே நம்ம வாங்குகிறோம் உடைச்சது. எங்கள் வீட்டிலலாம் இந்த பச்சை பயறு உளுந்து இதெல்லாம் இதிலையே உடைப்பாங்க. நம்ம வந்து நிறைய உடைக்கணும்னா மில்லுக்கு எடுத்துகிட்டு போகணும். கம்மியாக வேணும் அப்படின்னா முழு பயறெல்லாம் இதில் போட்டு அந்த மிடிலில் போடுவாங்க. மிடிலில் போட்டு அப்படியே சுற்றுவாங்க. இதெல்லாம் இப்போ யாருமே பயன்படுத்துறது இல்லை, ஆனால் இது பயன்படுத்தினா நல்லா வந்து கைக்கு வந்து எக்ஸசைஸாக இருக்கும். அது எப்பப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயறு, அந்த பயரை போட்டு நல்லா உடச்சி எடுத்துக்குவாங்க கஞ்சி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஏன்னா பச்சை பயிரெலாம் தோலோட பயன்படுத்தினா நல்லதில்லை, அதுக்காக தான். இது வந்து சில பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் ஆயுத பூஜைக்கு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதுக்கு வந்து பொட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி திங்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இது வந்து சைக்கிள். இப்போ நிறையா பேர் வீட்டில் இது பார்க்கவே முடியலை. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சைக்கிள், ஆனால் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். பயன்படுத்தலை அப்படின்னாலும் இந்த சைக்கிள் வந்து ஞாபகமாக வச்சுருக்கோம். ஆயுத பூஜைக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து நாங்கள் வந்து பொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பைக்கு, எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டாச்சு. இந்த சைக்கிளும் இன்றைக்கி எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து என் பையன் குட்டி பையனாக இருக்கும்போது வாங்கின சைக்கிள், ஆனால் இப்போ வந்து அது ஓட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கி அதை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாப்பா வந்து பட்டு பாவாடை சட்டை போட்டாச்சு, ஆனால் அவளுக்கு வந்து பசங்க வெடி வெடித்தாங்க, அந்த வெடி வெடிக்கணும் அப்படின்னு ரெடியாக நிற்கிறா. என் பையன் வந்து இப்போ தான் வந்து வெடி வெடித்து இங்கே வந்து பழகிறான். ஏன்னா நாங்கள் இருக்க கண்ட்ரியில் வந்து வெடியெல்லாம் வெடிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டே அரேஞ்ச் பண்ணுவாங்க, தீபாவளி ஃபெஸ்டிவல்னு. அது ஒரு பிளேஸில் போய் எல்லோரும் வெடி வெடிக்கலாம். அப்போ சின்ன குழந்தைங்கனால நம்ம வெடியெல்லாம் வந்து வெடிக்க சொல்ல மாட்டோம். மத்தாப்பு இந்த மாதிரி தான் அவன் பார்த்துருக்கான். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டான் வெடி வெடிக்கிறதுக்கு. அங்கே பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் இப்போ சொல்லி கொடுத்து இப்போ வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்து வந்து நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போதுமே வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து ஆயுத பூஜைக்கு இங்கே இருக்கேன். எங்கள் பாப்பா வந்து இதெல்லாம் பார்க்கவும் அங்கே உக்காந்துட்டா, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. அவளுக்கு இது எல்லாமே புதுசாக இருந்தது. நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பழங்கள்லாம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொண்டக்கடலை, அப்புறம் பொரி,
அப்புறம் அவள் அவள் வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக தான் எங்கள் வீட்டில் இடிக்கிறது இல்லை, இல்லைனா வந்து எங்கள் வீட்டிலையே இந்த அவள்லாம் இடிப்பாங்க. அடுத்து பச்சை பயிர் வச்சுருக்கோம். வீட்டில் பயன்படுத்துகிற இரும்பு திங்ஸ் அப்புறம் வந்து புக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து எங்கள் கிராமத்தில் இந்த ஆயுத பூஜையை வந்து கொண்டாடினோம். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.